Namaskaram, Sangita Premis. Many conversations happen amongst musicians in Chennai. That's the big advantage of being in Chennai. One such conversation we are going to have with the most sought after scholar, mentor, guide, musician, musicologist, teacher, above all, a great human, Dr. S Jayalakshmi. Among many things we are discussing, a topic that came to our mind was a Tāḷa set, which we found to be very exclusive to the Trinity. When I mean Trinity, it's the Trivial Trinity, Sri Shama Shastri, Sri Tyāgarāja, and Sri Madhuswami Acharya. Dēśādi and Madhyādi Tāḷas. There are close to about 100 plus krutis composed by Sadhguru Tyāgarāja in these two Tāḷas put together. Today, we would like to share with you our discussion and Dr. R.S. Jayalakshmi's perspective about how Tyāgarāja would have thought while discussing or composing these compositions. And this is purely a very objective and academic discussion, and the authenticity of the outcome of this discussion, it is left to researchers who are going to take it up. Thank you so much. Now, I welcome Dr. R.S. Jayalakshmi. Namaskar. Namaskar. Yes. Primarily, I want to tell you that due to certain technical terms being in Carnatic music can't be explained in English, we would like to have this conversation in both English and Tamil. So, you will have to bear with us. நம்ம பேசின மாதிரி நிறைய பேசிட்டு இருக்க இந்த தேசாதி மத்தியாதி தாளத்தை பத்தி ஒரு இது வந்தது. அந்த டிஸ்கஷன்ல வந்து பேசும்போது சரி, இதை நம்ம கொஞ்சம் எலாபரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமே அப்படின்னு தோணியப்போ இந்த ஒரு செஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம எல்லாரும் அபிப்பிராயப்பட்டோம். ஸோ இப்ப நீங்க வந்து தியாகராஜர் அப்படிங்கிற ஒரு கம்போசர், ஏன் அந்த ட்ரினிட்டி இல்ல அந்த மூணு பேருமே அவருக்கு ஒரு தனி ஒரு ஏத்தம் இருக்கு, அண்ட் அவரோட கான்ட்ரிபியூஷன் இல்ல அவரால வந்து பின்னாடி இந்த ஒரு 250 வருஷத்துல வந்த மியூசிஷியன்ஸ் எல்லாம் எவ்வளவு மியூசிக்கலி என்ரிச் ஆயிருக்கா அவரோட கம்போசிஷன்ஸ் கேட்டு வாசி கத்துந்து பாடி எல்லாம் அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இந்த தேசாதி மத்தியாதி தாளத்தை பத்தி கொஞ்சம் சொல்றேன்னா ரொம்ப சந்தோஷமா. எல்லாருக்கும் நமஸ்காரம். தியாகராஜரை பத்தி எவ்வளவு நாள் பேசின்னு போலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு. அதாவது ஒரு 18th நூற்றாண்டுல பிறந்து அவர் பண்ணிருக்கிற சங்கீத ஒரு சேவை, சர்வீஸ் டு மியூசிக் இஸ் எண்ட்லெஸ். அதாவது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது, ஸ்டில் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. எப்படின்னா அவரோட டிசைபிள்ஸ் அல்லது அவரோட ஃபாலோயர்ஸ் எல்லாரும் அவரோட ஒரு அந்த என்ன சொல்றது ஒரு ஸ்டைல் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. இதுக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு உதாரணம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா கரக பிரியராகும். அவருக்கு முன்னாடி அது இல்லை, டெஃபினட்டான ஒரு சங்கரா சூடாமணி வந்து விட்டு தான் கரக பிரியா வந்திருக்கு. கரக பிரியாவை அவருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சோர்ஸுங்கிறது ஸ்வராரணமம்னு அவரே சொல்லியிருக்கார் ஸ்வரராக சுதாங்கிற கீர்த்தனத்துல. அதுலேருந்து நான் நிறைய கிராமர் எடுத்துட்டு இருக்கேங்கிறது அவர் ஒரு என்ன சொல்றது ஒரு பூடகமா சொல்லியிருக்கார். சோ அதுக்கு முன்னாடி கரகப்பிரியா இல்ல, அதுக்கு இருந்த மேளங்கள் எல்லாம் வந்து ஸ்ரீராகமா இருந்திருக்கு இல்ல வேற ராகமா இருந்திருக்கு. வழியே கரகப்பிரியா இல்லாத போது அந்த ஒரு ராகத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு கிரேட்னஸ் அவரால் வந்திருக்குனாலே அதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இன்னும் வரைக்கும் எல்லாரும் கரகப்பிரியால கம்போஸ் பண்ணிட்டு இருக்கா. சோ அது ஒன்னே போயிடும் அவருக்கு, அதுக்கே அவருக்கு ஒரு கோவில் கட்டலாம், கட்டிட்டா சொல்றேன். அந்த அளவுக்கு அவரோட ஒரு சங்கீத அதுதான் தொண்டு. சில பேர் பண்ணுவா அந்த காலகட்டத்துல இருக்கும், அப்புறம் அது மறைஞ்சு போயிடும். பட் இவரது இன்னும் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி வருது இல்ல அவரோட ஒரு பங்களிப்புங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. அடுத்தது எடுத்துட்டா இப்ப இந்த மும்மூர்த்திகள்ல இவரோட ஸ்பெஷாலிட்டின்னா ஜென்ரலா சொல்லுவா சியாமா சாஸ்திரி நான் வந்து விலோமா சாப்பு தாளத்துக்கு அவர் தான் ஸ்பெஷல். சிம்மநந்தன சரபநந்தன தாளத்துல பல்லவி பாடியிருக்க லயம் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அஃப்கோர்ஸ் தீக்ஷிதர் மதிமால சாகித்யா அவரோட ஸ்டைல் வேற.
தியாகராஜரோட ஸ்டைல் வச்சு சந்ததின்னு சொல்லுவா, நிறைய கீர்த்தனைகள் நிறைய ராகத்துல பண்ணியிருக்காருன்னு சொல்லுவா. ஆனா அவரோட ஒரு லய ஒரு என்ன சொல் இன்ட்ரெஸ்ட் அவரோட கீர்த்தனைகள்ல நன்னா தெரியாது. எப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட அவர் 1000 கீர்த்தனை பண்ணியிருக்க, நமக்கு கிடைச்சது எவ்வளவு தெரியல, மேலேயே பண்ணியிருப்பார், 1000 கிடைச்சிருக்கு. அந்த அவ்வளோ கீர்த்தனங்கள்ல அவர் கையாண்டிருக்கிற ராகங்களும் எக்கச்சக்கம். நிறைய நியூ ராகம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கார். ஃபர்ஸ்ட் தாளம் எடுத்துட்டாலும் தாளங்கிறது கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு நம்ம ஒரு பிராக்டிஸ்ல இருக்கிற தாளம் பார்த்தா ஒரு சப்த தாளம் இருக்கு, 7 தாளங்கள் இருக்கு. அதுல அதை தவிர்த்து ஒரு கண்ட சாப்பும் மிஸ்ர சாப்பும் சொல்றோம். பட் இவ்வளவுதான் தாளமா அப்படின்னா தாளங்களைதான். ஆனா அந்த தாளத்தை அவர் கையாண்டுள்ள விதத்தினால அது அவ்வளோ ஒரு பெரிய வாஸ்ட் ஏரியாவா போயிருக்கு. ஒரு மிஸ்ர சாப்புன்னு எடுத்துட்டா அதுல அவ்வளவு வெரைட்டி, 3 தள்ளி பாட்டு, சமத்துல பாட்டு, 2 தள்ளி பாட்டு. சோ இந்த எடுப்பும் அதாவது ஒரு கிரகம்னு சொல்லுவார். ஒரு தாளத்துல ஒரு எங்க பாட்டு ஆரம்பிக்கிறதோ அந்த அமைப்பும், அதுல அவர் சாகித்யத்தை அமைச்சிருக்கிற விதமும், பல விதமா அந்த தாளத்தை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றது. அந்த மாதிரி கண்டச்சாப்பு ஆகட்டும், இந்த ஆதி தாளத்திலேயே 1 கலர் 2 கலர்னு எடுத்து கிடைச்சே, கால் இடம், அரை இடம், முக்கால் இடம், இந்த மாதிரி பல எடுப்புக்கள். அதனால என்ன ஆறுது, இந்த தாளம் இப்படி போட்டா வெறும்னா ஒரு இது ஆதி தாளம் அவ்வளவுதான், இப்படி போட்டுருச்சு இது ஆதி தாளம். ஆனா இந்த தாளத்துல எடுப்பை வச்சதும் அதாவது மாத்தி அமைக்கிறச்சே அந்த சாகித்யத்தோட அமைப்பு மாறும்போது அதனால மெலடியும் மாறுறது. சோ ராகத்தை சகானான எடுத்துட்டா அதோட ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அப்சாக்ட் ஃபார்ம் ஒரு 10-15 ஃப்ரேஸுக்கு மேல கிடையாது. பட் அவர் எப்படியெல்லாம் அதை கையாண்டிருக்கார், அது அந்த தாளத்துக்குள்ள அந்த சாகித்யத்தோட எப்படி ஃபிட் ஆகுது, இதெல்லாம் தான் அவரோட அவரோட இல்லை எல்லா கம்போசரோட கிரேட்னஸ்மே அதுதான். அதுல தியாகராஜருக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் என்னன்னு கேட்டா அவர் இந்த தேசாதி மத்யாதி தாளத்தை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நான் நினைக்கிறேன் அவர் வாழ்ந்தது அந்த தஞ்சாவூர்ல அல்லது அந்த என்ன சொல்றது திருவையாறு இதுல பஜனை சம்பிரதாயம் நிறைய இருந்திருக்கு. அவரே டெய்லி உஞ்சவிருத்தி பண்ற ஒரு கம்போசர். அதனால இந்த சுப்ளா வச்சுன்னு பாடுறச்சு அவளால இப்படி கைத்தாளம் போட முடியாது, இப்படிதான் தாளம் போட்டிருப்பான். அந்த தாளங்கிறது இப்படி ஒரு பாட்டுக்கு தகுந்தபடி இந்த மாதிரி அவர் போட்டு பாடினதுனால்தான் இந்த மாதிரி ஒரு குறுக்கு உசின்னு சொல்லுவாரு, உசி தாளம்னு கூட சொல்லுவாரு. அந்த மாதிரி இவ்வளவு அமைப்புகள் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோன்றது. நான் இன்னைக்கு பேசுறது எல்லாமே எனக்கு தோணுவதை தான் பேசுகிறேன். எனக்கு அதாவது இதை பாக்குறச்சு எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை பேசுறேன். என்ன வழிய இதுக்கு இன்னும் ரிசர்ச் பண்ணணும். அப்படி எக்ஸ்டம்பரா பேசுறதுங்கிறது ஒரு விதத்துல ரைட்டு. ஏன் ரைட்டுன்னா அடுத்த வேலை தூண்டாது, இவா சொல்லியிருக்கா தப்பு, இதை நம்ம இன்னும் போய் பண்ணணும் ஆராய்ச்சி, இவால தப்புன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் சொல்லுவா ரொம்ப தேங்க்ஸ், அதுதான் வேணும், அப்படிதான் இருக்கணும். ரிசர்ச்ங்கிறது அதுதான். இப்ப சொன்னதை அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதுல வந்து அர்த்தமே இல்லை. சோ அதுல இன்னும் என்ன இருக்கு, இவா சொன்னதுல இருந்து என்னெல்லாம் மாறுபட்டிருக்குன்னு ஒத்துத்தரும் பாக்கணும்னா இந்த மாதிரி ஒரு எனக்கு தோணினதெல்லாம் வளரினா அதுல இருந்து நிறைய விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அது இல்ல, அதாவது ஏதோ என்ன பண்ணணும் திங்க் பண்ணவும் கூடாது, அதுல ஒரு லாஜிக் இருக்கும். சோ இந்த தேசாதி மத்யாதி தாளம் அப்படிங்கிறது எப்ப வந்ததுங்கிறதுக்கு ஒரு பெரிய ஆரிஜின் பார்க்க முடியல, இல்ல ரிசர்ச் பண்ணி அதை யாராவது கண்டுபிடிக்க முடியும்னா பண்ணலாம். பட் ஹிந்துஸ்தானி மியூசிக்ல இந்த திருத்தாள்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்ற, அது வந்து 4 ஆக்ஷன். அது அதாவது இந்த அந்த 4 ஆக்ஷன்ங்கிறது 1 வீச்சு 3 தட்டு, அது பிக்சட். ஆனா எதை எது ஃபாலோ பண்றது இல்லைங்கிறதுல நிறைய வேறுபாடு இருக்கு. இப்ப திருத்தாள்னு சொல்றச்சே ஒரு தட்டு தட்டிட்டு அப்புறம் ஒரு வீச்சு போட்டு 2 தட்டு போடுற மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கு. 2 தட்டு போட்டு ஒரு வீச்சு போட்டு ஒரு தட்டு போடுற மாதிரியும் ஒரு அமைப்பு இருந்திருக்கு. வீச்சு போட்டு கண்டினியூஸா 3 தட்டு போடுற ஒரு அமைப்பும் இருக்கு. இதுல வந்து ஒரு வீச்சு போட்டு தட்டு போடுறது இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா கரெக்டா இருக்கும்னு சொல்றது. ஏன்னா வீச்சுங்கிறது ஆரம்பம் தெரியுமே, இல்லாட்டா எது ஆரம்பம் தெரியாம போயிடும். சோ வீச்சு போட்டு 3 தட்டு போடுற மாதிரி ஒரு தேசாதி தாளம் இருந்திருக்கு. இப்ப மத்யாதி தாளம்னு சொல்றச்சியும் கிரியா அதுவே தான், ஆக்ஷன் இதுவே தான், வேற புதுசா ஒரு. அதனால தேசாதியும் மத்யாதியும் 2 தாளமாக சொல்லாம நிறைய பேர் அதை வந்து ஒரே தாளமா எடுத்துருக்கா. தேசாதியுமே கொடுத்து மத்யாதி தாளத்தையும் அதுல வந்து
என்ன சொல்றது இன்க்ளூட் பண்ணியிருக்கா. இன்னைக்கு ஒரு 100 வருஷத்துக்குள்ள அந்த தேசாதி மத்யாதி தாள கிருதிகள் ஆதி தாளத்துக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நிச்சயமா தெரியாது. ஏன்னா ஆதி தாளம் அது நமக்கு ஆதியிலேருந்து வந்துட்டு இருக்கிற தாளம், அது ஈஸி போடுறது, இதுவே அதுல ஃபிட் ஆகுது. சோ வி போட்டு 3 தட்டு கண்டினியூஸ் போட்டு ரெண்டாவது தட்டுல இருக்கோமா 3வது தட்டுல இருக்கோமாங்கிற கன்ஃபியூஷன் இல்லாமல் நமக்கு பிராக்டிஸ்ல இருக்கிற அந்த ஒரு தாளத்தை எடுத்துட்டு அதை பாட முடியுங்கிறதுனால அதை மாத்தி இருக்கலாம். இதுவும் ஒரு யூகம் தான். அப்படி பாக்கறச்சே தேசாதீன சொல்லப்பட்டிருக்கிற அதாவது கிருதிகள் எடுத்துட்டா அது ஆதி தாளம் ஒரு கலையில ஒன்ற இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. மத்தியாதி தாளம்ங்கிறது ஆதி தாளம் ரெண்டு கலையில அரை இடத்துல ஆரம்பிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அது அப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் தேசாதி தாளத்தை பார்த்துள்ள. சோ இந்த தேசாதி மத்தியாதி தாளங்கள்ல இருக்கிற ஒரு கிருதிகள்ல குறிப்பா தேசாதி தாளம்னு சொல்ற ஆதி தாள ஒருக்கலை ஒன்றைய கீர்த்தனங்கள்ல எந்த மாதிரி எல்லாம் அமைப்பு அவர் வச்சிருக்கார் அப்படின்னு பார்க்கலான்னு ஒரு எண்ணம். அதுதான் இனி ஒரு டாப்போட தீம். அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு இந்த சி நானா தேசாதின்னு ஒரு தாளத்தை சொல்லிட முடியாது ஒரு பாட்டை. அதுக்கு நமக்கு ஏதாவது சோர்ஸ் வேணும் அப்படிங்கிறச்சே அந்த காலத்துல இந்த மாதிரி ரெக்கார்டிங் எல்லாம் கிடையாது, வீடியோ கிடையாது. ஸோ அவளை பொறுத்தவரைக்கும் மியூசிக்கை ப்ரிசர்வ் பண்றதுக்கு இருந்த ஒரே சோர்ஸ் ரைட்டிங் தான். ஸோ அதை நொட்டேஷனா வச்சிருக்கா. நொட்டேஷன்ல என்ன கிடைக்கிறது நமக்குன்னா ஓரளவுக்கு அந்த பாடலோட ஒரு அவுட்லைன் கிடைச்சிடும். சங்கதிகளும் சிலது போட்டிருக்கா. சில புத்தகங்கள்ல வந்து அந்த ஒரு இப்போ தச்சூர் நிறைய தியாகராஜ கீர்த்தனை போட்டிருக்க, பட் அதுல வந்து தச்சூர் பிரதர்ஸ் அதுல வந்து இந்த தாளத்தோட ஒரு அடையாளங்கள், தட் இஸ் எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடிவடைகிறது அந்த ஒரு குறிகள் டாட்ஸ் அபவ் லோயர் ஆக்டிவா தாரஸ்தாயாங்கிற அந்த இதெல்லாம் இல்லை. சாகித்யம் கூட ஒரு ரன்னிங் மேட்டர் மாதிரி சில பாடல்கள் இருக்கிறதுனால அதை ஒரு பெரிய சோர்ஸா எடுத்துக்க முடியல. அதுக்கு நோட்டேஷன் இருந்தால் கூட ஸோ ஓரளவுக்கு தாளத்துக்குள்ள ஃபிட் ஆகிற மாதிரி நமக்கு கிடைக்கிறதுங்கிறச்சே முதல் முதல்ல அந்த மாதிரி நொட்டேஷன் ஸ்வர சர்க்கமம் யூஸ் பண்ணி வருதுங்கிறது 1873 வீணா ராமானுஜா மேல போடுற. அதில் அவர் தியாகராஜ கீர்த்தனை கொடுத்துருக்காரு, பட் அதில் வந்து தேசாதி மத்தியாதி தாளம்லாம் கொடுக்கப்படலை. அதுக்கு அடுத்தது நமக்கு கிடைக்கிற ஆத்தன்டிக் சோர்ஸ்னு எடுத்துல 1893 ஏஎம் சின்ன சுவாமி முதலியார் அவர் வந்து அதாவது யூரோப்பியன் நொட்டேஷன் இன் ஸ்டாஃப் நொட்டேஷன் ஒரு இது போட்டிருக்கேன், ரைட்டா நான் சொல்றது ஸ்டாஃப் நொட்டேஷன் வெஸ்டர்ன் ஸ்டாஃப் நொட்டேஷன். அதுல என்ன பண்ணிருக்க, தியாகராஜ கீர்த்தனத்தை நிறைய நொட்டேஷன் போட்டிருக்க. இன்ஃபேக்ட் அந்த புத்தகத்தை பார்த்தா அதுல இருந்த 2-3 இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னன்னா அதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி இந்த வந்து வாலாஜாபேட் கிருஷ்ண பாகவதர்ன்னு சொல்லிட்டார், கிருஷ்ணசுவாமி பாகவதர்னு. ஸோ நமக்கு சோர்ஸ் வந்து தியாகராஜரோட டிசன்டன்ட் எந்த கிடைச்சிருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது அதுலயே பாடாந்திர பேதம் இருந்தா இந்த கீர்த்தனத்துல இங்க பாடாந்திர பேதம்னு வேற கொடுத்துருக்க, அதனால அப்பவே மாறி இருக்குங்கிறதுக்கு நமக்கு அது ஒரு சோர்ஸ். அது 2-3 ஸ்கூல் இருந்திருக்கு, நமக்கே தெரியும் தியாகராஜர் ஸ்கூல்னா உண்மையாபுரம் பாடாந்திரம் இருந்திருக்கு, வாலாஜாபேட் இருந்திருக்கு, இத்திலே ஸ்தானம் இருந்திருக்கு. ஸோ அதுல எல்லாம் மாறுபாடு இருந்திருக்குங்கிறது அவர் அது ஒரு அது நமக்கு ஒரு ரெக்கார்டு கிடைக்கிறதா இருந்து. அதோடு இல்லாம அது எந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு யூஸ் ஆகும் தெரியல. அதாவது ஒரு நிமிஷத்துக்கு உள்ள செகண்ட் அதான் என்ன சொல்றது அதான் 144, 160, 180 இந்த கிராஜெட்ல போட்டு வச்சிருக்காரு. இவ்வளவு ஸ்பீடு நம்மளால இன்னைக்கு வாசிக்க முடியுமா பாட முடியுமான்னு அது தெரியல, பட் அது ஒண்ணு கிடைக்கிறது நமக்கு. ஏன்னா எதுவுமே வந்து அவ பிராக்டிஸ் பண்ணாம சும்மா எடுத்து போட்டிருக்க மாட்டான். ஸோ அவ ஏதோ பிராக்டிஸ் பண்ணியிருக்கா, அதுல அவளுக்கு அந்த ஸ்பீட்ல வாசிக்க முடிஞ்சிருக்கு வெஸ்டர்ன் மியூசிக்ல. ஏன்னா அவர் வந்து வெஸ்டர்ன் மியூசிஷியன்ஸ்க்காக தான் அந்த இது போட்டிருக்க, அவளோடது கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருக்கலாம், அந்த ஸ்பீட்ல அவ வாசிச்சது ரெக்கார்ட் ஆயிருக்கலாம். அந்த அது ஒரு பதிவு கிடைக்கிறது நமக்கு அது ஒண்ணு. அதுக்கப்புறம் 1905 பிரதமாபியாச புஸ்தகம். அதுக்கு முன்னாடி கே வி சீனிவாச ஐயங்கரோட தியாகராஜ ஹிருதயத்திலயே நிறைய எல்லா கீர்த்தனமுமே ஆல்மோஸ்ட் தியாகராஜரது இருக்கு, நோட்டேஷனா இருக்கு. அது ஓரளவுக்கு ஸ்வர தாள குறிப்பு கரெக்டா இருக்கு, தாளத்துக்குள்ள ஃபிட்டா இருக்கு. அதுல அவர் தேசாதி மத்தியாதி தாளங்கள் கொடுத்துருக்க. ஸோ வந்து இந்த சின்னசாமி மொழியாரும் 67 தியாகராஜ கீர்த்தனை கொடுத்துருக்கார், அதுல வந்து 16 கீர்த்தனை தேசாதி கொடுத்துருக்க.
ரெண்டு மூணு மத்தியாதியும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த தேசாதி மத்தியாதிங்கிற ஒரு தாள அமைப்பில் பாட்டு பாடப்பட்டிருக்கு, இல்லாட்டா அவள் கொடுக்க மாட்டான். ஸோ ப்ராக்டிஸில் அதெல்லாம் இருந்திருக்குங்கிறதுக்கு நமக்கு இதெல்லாம் சோர்ஸ். ஸோ கேவி சீனிவாசங்கரம் தேசாதி மத்தியாதின்னு கொடுத்துருக்காரு, ஆனால் ஆதி தாளம் போட்டு பாடினாலாம் தெரியாது. அந்த தாளங்களோட பேர் அந்த இண்டெக்ஸில் வேற கிடைக்கிறது நமக்கு. பாட்டில் நொட்டேஷன் பார்த்தா சில சமயம் ஆதி தாளமாக இருக்குது, இண்டெக்ஸில் தேசாதி மத்தியாதின்னு இருக்கிறதுனால அவள் வந்து அதை அட்லீஸ்ட் பேர் வரைக்குமாவது அதை வச்சுக்கணும்னு வச்சுன்னு கூட இருந்திருக்கலாம். அதுவே 1905 வந்து பிரதமாபியாச புஸ்தகம்னு ஒன்று சுப்பராம தீட்சிதர் போடுறார், அதுலேயும் தியாகராஜர் கீர்த்தனைகள் கொடுத்துருக்கார். அவர் என்ன பண்ணிட்டார், இந்த ரொம்ப வேண்டாம்னு ஏக்கத்தாளமாக போட்டு, ஏக்கம்ங்கிறது எகெயின் ஃபோர். ஸோ ஃபோருங்கிறது வந்து நமக்கு வந்து இப்போ 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 தேசாதி போட்டோம்னா 4 4 வரும் அதில். ஸோ அவர் அதை 4 4 பிரித்து போட்டிருக்கார். ஆனால் அவர் வந்து தேசாதி மத்தியாதின்னு குறிப்பிடலை, அது ஒன்று முக்கியம். அதுக்கப்புறம் 1908 வந்து நரசிம்ம பாகவதர்ங்கிறவர் வெறும் தியாகராஜரோட கீர்த்தனத்துக்கு சாகித்யம் மட்டும் கொடுத்து ஒரு புக் வந்திருக்கு. ஆனால் அதில் வந்து தேசாதி மத்தியாதின்னு கொடுக்காம எல்லா பாடல்களுமே, அதாவது எதெல்லாம் அவர் தேசாதியாக கருதி இருக்காரோ அதெல்லாம் தேசாதியாக இருக்குது. ஆனால் அதில் நம்ம இன்னைக்கு மத்தியாதியாக சொல்கிற தா பாடலும் இருக்கிறதுனால அவள் தேசாதி மத்தியாதிங்கிற அந்த டிஃப்ரென்ஸை கொண்டு வரல, எல்லாத்தையுமே தேசாதியாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் கிரியாஸை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ், அதனால அவர் எல்லாத்தையுமே தேசாதியாக போட்டிருக்காரு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறதுனா நாம குசுமம் இல்லை ஸ்ரீராகத்தில், அது மத்தியாதி தான், ரெண்டு கிளை வேற, அவர் அதையும் தேசாதி தான் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் நமக்கு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் 1910 அதில் வந்து ராமானந்த யோகிங்கிறவரும் நிறைய தியாகராஜர் கீர்த்தனை கொடுத்துருக்கார். அந்த இண்டெக்ஸில் பார்த்தா தேசாதி தான் இருக்குது, மத்தியாதி இல்லை, அதுதான் முக்கியமாக. ஸோ தேசாதியே ரெண்டு தாளமாகவும் இருந்திருக்கு, அதாவது நம்ம இன்னைக்கு பாடுற ஆதி தாள ரெண்டு கலை கீர்த்தனங்களும் தேசாதியாக இருந்திருக்கு, ஒன்றரை ஒரு கலை கீர்த்தனங்களும் தேசாதியாக இருந்திருக்குங்கிறது இந்த ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு தேசாதி தாளத்துல இந்த வீச்சு போட்டுட்டு மூணு தட்டு போடச்சே, அது வந்து மத்தியாதி தாளமாக இருந்திருந்தால் ரெண்டு தள்ளி எடுத்திருப்பான். மாறிடுறது இதுவே ஒன்றரை கீர்த்தனை மாறினா தக்கிட்ட எடுப்பு கட்டாயம் மாறிதான் இருக்கு. ஆனால் ஆதி தாளம் இரண்டு கலையில் முக்கால் இடத்துல இருக்கிற கீர்த்தனங்களும் சிலரும் மத்தியாதியாக இருக்கு. ஸோ இந்த மத்தியாதி தாளத்தோட ஒரு இதுல சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. தேசாதி தாளங்கிறது ஒன்றரை, அதில் வேற வேரியேஷன் கிடையாது, எல்லாமே ஒன்றரை கீர்த்தனைகள் தான், ஆதி தாளம் ஒரு கலை ஒன்றரை. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வந்து இதில் விஷயம் கிடைக்கிறது நோட்டேஷன்லேருந்து. இதுக்கப்புறம் வந்து நமக்கு அவரோட ஹேண்ட்லிங் ஆஃப் ஒரு தேசாதி தாள கீர்த்தனைகள் அப்படின்னு பார்க்கச்சே எனக்கு சில இது தோணித்து, அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒன்றரை கீர்த்தனை 1 2 3 ஸோ சோழ மூணு தள்ளின்னு விட்டு அஞ்சுக்கு இடம் இருக்கீங்க, 1 2 3 4 5 6 7 8 இதுதான் இந்த பாகத்தோட அதாவது லகுவோட டோட்டல் அக்காமடேஷனுக்கு இருக்கிற இடம், அதில் மூணு போயிடுறது. ஸோ பாக்கி 5 சிலபல் வைக்கலாம், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு பாஸ் வரும் இங்கே. அதுதான் தேசாதி தாளத்தோட ஒரு முக்கியமான அமைப்பு, ஒரு அறுதி மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். ஸோ இப்படி வந்துட்டும் தாம், ஸோ அங்கேயும் ஒரு மூணு தள்ளும், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 வரும், 5 மூணு இடத்துக்கு வந்து சேரும். ஸோ அது ஒரு பிரிஞ்சிருக்கிறது எப்படின்னு பார்த்தா 3 தள்ளி 5 திருப்பி 3 தள்ளி 5 அது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கு. ஸோ 3 5 3 5 பிரியறது தான் தேசாதி தாளத்தோட ஒரு முக்கியமான அமைப்பு. இப்படி இருந்தால் நம்ம டெஃபினட்டாக அது ஆதி தாளமாக ஏதாவது கம்போஸ் பண்ணியிருந்தா கூட தேசாதி தாளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய புக்கில் இந்த ஒன்றரை கீர்த்தனைகள் ஆதி தாளமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ கேவி சீனிவாசங்கிற சில பாடல்களை ஒன்றரை கீர்த்தனைகளை ஆதி தாளமாகவும் கொடுத்துருக்க, தேசாதின்னு சிலதை கொடுத்துருக்க. ஒருவேளை அப்படியும் பாடி இப்படியும் பாடியிருக்காளா, இல்லை இவர் வந்து நொட்டேஷன் ரைட்டிங்கில் வந்து ஆதி தாளமாக கொடுத்துட்டா எழுதுறது ஈஸின்னு கொடுத்துருக்காரான்னு தெரியல.
பட் நாம் பார்த்த வரைக்கும் இதுல அந்த மூணு தண்ணி அந்த அஞ்சு இருக்கிற அந்த கேப்பை எப்படி அவர் சாகித்யத்தை வச்சு ஃபிட் பண்ணியிருக்கார் அப்படின்னு பாக்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஏன்னா ஒருத்தரோட காம்போசிஷன் எடுத்து அனலைஸ் பண்ணானா மூணு விம்சா பார்க்கணும், ஒன்று மெலாடிக்கெலாம் பார்க்கணும், இன்னொன்று ரித்மிக்கெலாம் பார்க்கணும், இன்னொன்று சாகித்யத்தை வச்சு மீனிங்காக பார்க்கலாம், என்னென்ன மீனிங் கண்டென்ட் ஆஃப் த சாகித்யம் அதை வச்சுன்னு பார்க்கலாம். நான் பார்த்த வரைக்கும் இவரோட ஒன்றரை கீர்த்தனைகளில் 90% 100 கீர்த்தனை கிடச்சிருக்கு தேசாதி ஒரு கலை ஆதி தாளத்தில், அதில் 90% தெலுங்கு தான், 2-3 கீர்த்தனை தான் சான்ஸ்கிரிட்ல இருக்கு, எல்லாம் தெலுங்கு இதுல தான் இருக்கு, முக்காவாசி ராமர் பேர்ல தான் இருக்கு. சோ அவரை பொறுத்த வரைக்கும் ராமர் இஷ்ட தெய்வம்ங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது இந்த சாகித்யத்தை அமைக்கிறதுக்கு அவருக்கு வேணுங்கிற வேர்ட்ஸ் ராமரோட ஸ்டோரியில, ஏன்னா அவர் வால்மீகி ராமாயணத்தை ரொம்ப ஃபாலோ பண்ணியிருக்காரு நமக்கு தெரியும். ரெண்டாவது அவரோட ஃபீலிங்ஸ், ஏன்னா தியாகராஜர் மட்டும்தான் என்ன சொல்றது ஒரு கான்வர்சேஷனா காம்போசிஷன்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அப்கோர்ஸ் சியாமா சாஸ்திரி இதுதான் அப்படிதான் கூட அவரது வந்து ஒரு மதர் சன் ரிலேஷன்ஷிப், இவரது வந்து அவர்கிட்ட ஃபைட் பண்ற மாதிரி, ஸோ சோ மெனி ஃபீலிங்ஸ் அவரோட கீர்த்தனத்துல இருக்கச்சே அந்த வார்த்தைகள் அந்த அஞ்சு புள்ள அடக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஆதித்தாள ரெண்டு கலையில கீர்த்தனை பண்றச்சே நிறைய பாஸ் கொடுக்க முடியும், அஞ்சு லெட்டரை வச்சுட்டு ஒரு லகு ஃபுல்லா ரெண்டு கலையில ஃபில் அப் பண்ணலாம், ஒரு கலையிலயும் அஞ்சு இருந்தாகணும், அதுக்காக ரெண்டு கலையில அஞ்சு இருக்குன்னா ஒன்னு ஒரு கலையில ரெண்டு வச்சுக்கலாமான்னு வச்சுக்க முடியாது, மினிமம் அஞ்சு சாகித்யம் இருக்கணும். அது என்ன சொல்ற ராகமாக இருந்தாலும் என்ன லாங்குவேஜாக இருந்தாலும் அந்த மாதிரி அவருக்கு ஒரு லாங்குவேஜ்ல ஒரு கண்ட்ரோல் ஒரு ஃப்ளூயன்சி கிடைக்கணும்னா அது நல்ல லாங்குவேஜ் மதர் டங் தெலுங்கு இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு அவரோட இஷ்ட தெய்வம். ஸோ அவருக்கு சாகித்யத்துக்கு வந்து ஒரு பஞ்சமே இல்லை, ராமரை பத்தி என்ன ராமானி வரப்போறது இல்லையா என்ன வேணாலும் எமோஷனா அவரால் ஷேர் பண்ணிக்க முடியுங்கிறதுனால இப்படி கம்போஸ் பண்ணியிருக்காரோன்னு தோணிது. இதுவும் என்னோட ஒரு இதுதான். இவர் கம்போஸ் பண்ணியிருக்கிற கீர்த்தனை எடுத்துட்ட எல்லா டேட்டி மேலேயும் பண்ணியிருக்க, நான் சொல்றது இப்ப இந்த தேசாதி தாளத்துல அதுல வந்து இவரோட கீர்த்தனைகளோட மொத்த லிஸ்டே எடுத்து பார்த்துட்டா ரெண்டே ரெண்டு விநாயகர் பாட்டு தான் பண்ணியிருக்க. ஒன்று வந்து ஸ்ரீகணபதினியும் சேவியும் பராரு, அது வந்து சாரி பிரகலாத பக்தி விஜயத்தோட இன்ட்ரோடக்ஷன், இதான் இன்ட்ரோடக்ஷன் சாங் அது பிள்ளையார் பேர்ல. இது ஒரு பாட்டு கிரிராஜ சுதா. எனக்கு என்ன தோணித்துன்னா அவர் இந்த ஒன்றரை கீர்த்தனத்தை வந்து அவர் மட்டும்தான் கையாண்டிருக்காருங்கச்சே, அதாவது இந்த தேசாதி தாளத்தை அதுக்கு ஒரு பிள்ளையார் பாட்டு வைக்கலான்னு இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காரோ, அவரோட தேசாதி தாளத்தின் முதல் பாடலாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணித்து. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அந்த மீட்டர் அது வந்து தேசாதி தாளத்துல போட்டாலும் ஆதி தாளத்துல ஏதாவது சமத்துல போட்டாலும் அத்தீத்தமா போட்டாலும் எப்படி போட்டாலும் இந்த சாகித்யம் அதுக்கு ஒட்டுறது. அதுதான் பாக்கி பாட்டுல வந்து அத்தீத்தமா உட்காரும் பட் வந்து சமத்துல உட்காரவே உட்காரு, இது மட்டும் சமத்துலயும் உட்காருறது. முதல்ல அதோட சாகித்யத்தை பார்த்தீங்கன்னா கிரிராஜ இது பங்களாங்கிற ராகம். இது இன்னொரு முக்கியமா என்ன சொல்லலாம்னு கேட்டா இவர் கம்போஸ் பண்ணி இருக்கிற இந்த தேசாதி தாளத்துல பெரும்பாலானது அவர் கையாண்ட புதுமையான ராகம், அது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது ஒரு என்ன சொல்றது என்ன ஒரு புது ராகம் நம்ம டியூன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாருன்னா அதை தேசாதி தாளத்துல எடுத்துட்டு விடுறாரு. ஏன்னு கேட்டா ரெண்டு காரணங்கள் இருக்கு, சாகித்யம் கம்மியா இருக்கலாம், தேசாதி தாளத்துல பெரும்பாலான அவரோட ஸ்டைலே பல்லவி அனுப்பல்லவி, அனுப்பல்லவியோட டியூன் திருப்பி சரணத்துக்கு அப்புறம் வருதுதான். இந்த தேசாதி தாளத்துல எல்லாம் 90% ஆஃப் த பாட்டு அந்த ஒரு பல்லவி அனுப்பல்லவி, அதுக்கப்புறம் வந்து சரணம் ரெண்டு லைன், திருப்பி அனுப்பல்லவியோட டியூனு. ஸோ இப்போ ஜென்ரலாக எடுத்து பார்த்தா ரெண்டு பல்லவி ரெண்டாவர்த்தம், அனுப்பல்லவி ரெண்டாவர்த்தம், சரணம் நாலாவர்த்தம். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் குட்டி பாட்டாக இதை கன்சிடர் பண்ணுறச்சா இந்த புதிய ராகத்தை அதில் ஈஸியாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஒரு தேவகாந்தாரி க்ஷீரசாகர சயனா அவர் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு கிரிராஜ சுதா ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. புது ராகம் அதில் நிறைய ஸ்கோப் இருக்குது. இந்த மாதிரி ராகத்துக்கு ஸ்கோப் இல்லாத போது செஞ்சு காம்போஜி, இந்த மாதிரி துந்துபி, ஸ்ருதி ரஞ்சனி, இந்த மாதிரி புது ராகங்கள், நளினகாந்தி எல்லாமே பார்த்தா இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் சில வேறுபாடு இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த கிரிராஜ சுதா எடுத்துட்டா கிரிரா நான் வந்து சமத்துல எடுத்து பாடுறேன், கிரிராஜ சுத தனையா சதையா கிரிராஜ சுத, இப்படி போட்டாலும் அது அழகா மீட்டரா தக்கத்தாம் 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 உத்தரது.
இதே ஒரு அதீதமா இருப்பேன் பாடுறது தக்கிட்ட நார்மலா இன்னைக்கு நம்ம பாடுறது கொண்ட இடம் கிரிவ ஜசுத தன்னையா சதையா கிரிவ ஜசுத லாட் ஆஃப் சங்கதீஸ்னா அதெல்லாம் பாடல இதுல என்ன முக்கியமா சொல்ல வரேன்னா இந்த பாடல் முழுவதுமே இதே மீட்டர்ல போயிட்டு இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி மூணு தள்ளி அஞ்சு செலவில் வைக்கணும் தக்கிட்ட கிரிரா ஜசுதா சோ அந்த கிரிரா ஒரு தாஸ் கிரிராஜ சுதா தனையாதான் சாகித்யம் பட் கிரிரா ஜசுதா தனையா சதையா அனுப்பலவி சிப்ளா வச்சு இந்த பாட்டை யோசிச்சல்னா அதோட ஒரு என்ன சொல்றது பியூட்டி தெரிய வரும் தன்மையா சதையா கிரிரா எப்படி போட்டாரும் தெரியாது நம்ம இப்படி ஒரு ஹரிக்கதையில போடுற மாதிரி போடுறது கிரிரா ஜசுத தனையா சதையா கிரிரா ஜசுத தனையா சதையா கிரிரா சோ அந்த ஒரு அமைப்பு சான்ஸ்கிரிட்ல இருக்குது சோ இது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது விநாயகரை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் இல்ல இன்னொரு இன்ஃபர்மேஷன் நீங்க சொன்ன மாதிரி கிரிராஜ சுதா தனையா அப்படிங்கறச்சு அவர் வந்து தன்னோட ஒரு ஸ்டோரிய அதுக்குள்ள வச்சுடுறாரு கிரிராஜன் அவரோட தாத்தா அம்மா வந்து சுதா தனையா அவரோட பிள்ளைனா அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருக்காரு அப்படிங்கறதும் கிடைக்கிறது சோ இது ஒரு முதல் பாடலாக கூட இருக்கலாம் இந்த தாளத்தில் ஏன்னா வேற பிளேயர் பாட்டே பண்ணாத போது இது வந்து வேற எந்த ஆதி தாள ரெண்டு கலையிலயோ இல்ல அப்கோர்ஸ் ஸ்ரீகணபதினியும் ரெண்டு கலை தான் பட் அது வந்து ஒரு ஆப்ராக்குள்ள வந்து அதை தவிர்த்து இருக்கிற இந்த ஒரே ஒரு கீர்த்தனை இவரோட ஸ்பெஷல் இந்த தாளம் சோ அது நன்னா அமையணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பிரேயர் சாங்கா வச்சு பணிதா
பரிகதி சகிரி ராஜசுத ரிகமபமலி ரிகமபமலி கதி சதி கதி சதி சகிரி ராஜசுத Sadi ba 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 di ga di sadi ga di ga ba ga ma ba ba ma di 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 pa 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 sa di ga di sa gi di sa ja su ta Riga ba ba ba, sa riga ma ba, pa ma riga di, sa riga di sa, sa sa ni ba, pa ma riga ga di sa ki si sa ja su ta. Pa ma di di pa, pa ba sa ni ba, pa ba sa da di, sa riga ba di, sa riga di sa, sa ni ba ma riga di sa ki si sa ja su ta. Mani papa sa sa di sa di ga ba ga ba di sa di ga ba di ga di sa di sa di pa sa di pa ma ga di sa ga di sa ja su sa ta ta le so ipen da இவருடைய இந்த தாளங்களை எடுத்து இந்த தேசாதி தாளத்துல அமைப்பு பாக்கிறச்சு இந்த தட்கத்தாம் அது ஒரு இம்பார்ட்டன்ட் நீட்டு. இது மாதிரி என்னன்னா இருக்குன்னா தட்கத்தாம் தத்தாம் தட்கத்தாம் தத்தாம் இது ஒரு அமைப்பு. அது வந்து தாளம் இந்த மாதிரிதான் போறதுன்னா கூட சாகித்ய மீட்டர் வந்து வேற மாதிரி இருக்கு. அமைஞ்சு போயிடுது. பட் அடுத்த ஒரு அமைப்புன்னு பாக்கச்சே தக்கத்தாம் தத்தாம் தக்கத்தாம் தத்தாம் தக்கத்தாம் தத்தாம் தக்கத்தாம் தத்தாம். சோ இதுல முக்கியமே இந்த அருதி தான். தேசாதி தாளங்கள்ல எல்லா பாடல்களிலும் இந்த அமைப்பு இருக்கும். இருந்தாதான் நம்ம அதை தேசாதி தாளமே சொல்லலாம். அந்த அளவுக்கு இப்ப சில பாடல்கள் ஆதி தாளத்தை சமடுப்புல எடுக்கிறதுல கூட அழுதி இருக்கு. இதே மாதிரி மூணு அழுதி இருக்கு. இதோ ஒரு பாட்டு நீட்டி கூட வந்துச்சேனே, அதை கூட பார்த்து வச்சேன். இப்படி கூட இருக்கு அப்படின்னு சட்டின் நினைவுல இருக்கு. அப்புறம் சொல்றேன். சோ இந்த அமைப்புல அந்த தக்கத்தாம் தத்தாம் தக்கத்தாம் தத்தாம் இதுல எவ்வளவு கீர்த்தனை இதுலதான் மேக்சிமம் பண்ணியிருக்காரு. சோ அவருக்கு ஏதோ இது ரொம்ப பிடிச்ச ஒரு மீட்டர் மாதிரி எனக்கு தோணுது. சல்ல மேல சாக்கேதராமா சல்ல மேல சாக்கேதராமா சல்ல மேல சோ தக்க தாம் தத்தாம் தாம் தாம் தத்தாம் தாம் தக்க தீம் தத்தாம் சல்ல மேல சாக்கேதராமா 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 சல்ல மேல brought to you by Nādabhṛṅga.
பலதி பக்திமார் ஜமு தோனு நீ பலதி பக்திமார் ஜமு Mapa bagasa diga mapa bagasa diga mapa diga bagendu podu
மாதோலி தோலி தோப மாபோதோலி தாலி தப மாபாதாலி தப மாஜந்து போது நிதானி தபதா பபதோலி தோலி தபதாலி பத மாஜந்து போது Yeah.
கரரூப பரமருகலகர கரரூப பரமருகலகர கரரூப பரமருகலகர கரரூப பரமருகலகர கரரூப பரபர சூலசூதகர லோஜனாமருகல பர பர சூர சூதகர லோஜனாமருகலர வைநாதபிரங்க பர பர சூர சூதகர லோஜனாமருகலர பராகவமருகலர ஓ ராகவ நிறைய பாட்டு சந்தனே சதான குந்தல வராளில எந்த வேண்டுக்கும் தூரகவா எந்த வேண்டுக்கும் அதுல வந்து இந்த அருதி மாதிரி வர இடத்துல ஒரு எழுத்து இருக்கிற அதாவது ஒரே ஒரு சாகித்யம் ஃபார் எக்ஸாம்பிள் தான் எந்த வேடு கொந்து எந்த வேடு கொந்தோர அந்த கொந்து சேர்ந்து வரணும்னா கூட அந்த ஒரு பாஸ் கொடுத்து முடிச்சு விடாம தூ போய் சொல்ற மாதிரி இருக்கவே அந்த அருதி மேல மூணு எழுத்து வர மாதிரி ஒரே சாகித்ய செல்வம் மேலரா
Thank you.
Anta
ಚಿದಮಂದು ನೀನು ದುದು ಸೌಖ್ಯವೆ ಚಿದಮಂದು ನೀನು ದುದು ಸೌಖ್ಯವೆ ಚಿದಮಂದು ನೀನು ದುದು ಸೌಖ್ಯವೆ ಚಿದಮಂದು ನೀನು ದುದು ಸೌಖ್ಯವೆ ಉತ್ತಮ ಬಂಧು ಉತ್ತಮ ಬಂಧು Thank you.
Oh, my God.
சிலபங்கள்ல ரெண்டு சாகித்ய சிலபில அமைஞ்சிருக்கு. அதுக்கு சில உதாரணங்கள் பார்த்தா, எழுத்து அறுதிக்கு மட்டும் தக்கிட்ட பண்டு ரீதி கோலு விய வைய ராமா. ஆமா, ராமா பண்டு ரீதியில அந்த அது இல்லாம ராமா இல்லாமே மீனிங் வரும் இல்லையா. விய வையா இருக்க நிறைய பாட்டு வெறும் ஐயான்னு முடிஞ்சிருக்கு ராமா இல்லாம. பட் என்ன இருந்தாலும் அந்த அருதி மாதிரி வர இடத்துல ஒரு ஒரு ஒன்னோ ரெண்டோ சாகித்ய சிலபலும், அந்த இடத்துக்கு வந்து சேர்ற இடத்துல ஒன்னோ ரெண்டோ சாகித்ய சிலபலும் கட்டாயம் இருக்கு. ஒன்னா ட்ரூ, அது வந்து அவரோட ஒரு நிறைய வேரியேஷன்ஸ் அதுல இருக்கு. Ba-b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 a
என்ன சொல்றது அறுதியில இரண்டு எழுத்துக்கள் சில இடங்கள்ல வித்தியாசமா இருக்கு. அது அப்புறம் பின்னாடி சொல்றாதி வேதம் சொல்றாதி வேதம் சொல்றாதி வேதம் சொல்றாதி வேதம் சொல்றாதி Okay.
ஒரே ஒரு இதுல ஒரு வித்தியாசமான பாட்டுன்னு எடுத்துட்டா இந்த இதுல வினரதனான ஒரு பாட்டு என்ன தேவகாந்தாரி சாரி அதுல வந்து ரெண்டு வெர்ஷன் இருக்க இல்ல இன்னொன்னு அப்படி இருக்குன்னா கேட்ட வின இப்படி வரிசை அந்த அருதி மாதிரி ஒரு சமத்துக்கு ஒரு எழுத்து வருது முதல் வெர்ஷன்ல அந்த இடம் காலியா கிடக்கு தக்கிட்ட வினா வந்துருத்தோம் மன வி பெரிய ஒரு பிளே கிரவுண்ட் கேப் என்ன வேணாலும் சங்கதி போட்டுக்கலாம் ஏ
இந்த இவரோட இந்த ஒன்றடை கீர்த்தனைகள்லயே சங்கதிகள் போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு, அது அவரே போட்டிருக்க. நம்ம ஃபில் இந்த மாதிரி ஒரு ஹம்மிங் சொல்றோம் இல்லையா, அது நிறைய ஃபிட் பண்றதுக்கு இதுல வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி அனுபலவி வந்த விட்டு ஒரு நிறுத்தி அதுல என்ன வேணாலும் சங்கதி போட்டுக்கலாம். ஸோ ராகத்தை வந்து ஒரு ப்ரிசர்வ் பண்றதுக்கு சங்கதி தான் முக்கியம், இல்லாட்டா ராகத்தோட மெலடிஸ் தெரியாது. அதுக்கு இந்த பாட்டுல நிறைய ஸ்கோப் இருக்கு. அஃப்கோர்ஸ் மிருதங்கத்துக்கு நல்ல ஒரு ஜிக்கு ஜிக்குன்னு கொண்டு போகலாம். ஏன்னா ஒன்றிய கீர்த்தனைகள் எல்லாமே ஓரளவுக்கு 90% ஒரு ஃபாஸ்ட் டெம்போல் தான் இருக்கு. ஒரு இந்தியத்தை கொடுத்தா அதே ஸ்லோ பண்ணிட்டு வராது, நான் ஜென்ரலா சொல்றேன். ஒரு ஒன்றையிட கீர்த்தனைங்கிறச்சு அதுல ராகத்துக்கு தகுந்தபடி அந்த காலப்பிரமாணம் மாறும். நீங்க வந்து ஒரு ஒன்றையிட கீர்த்தனை ஒரு மாஜானிக்கு எடுத்துனா ரொம்ப ஃபாஸ்ட் பாட முடியாது, ஏன்னா அதுல நிறைய சங்கதி வேற இருக்கு. ஸோ அதுக்கு ஒரு காலப்பிரமாணம் இருக்கு. இதே வர்றாங்க அதோட காலப்பிரமாணம், அதுக்கு ஒரு சிற்றஸ்வரம் வேற, அப்படியே கலை கட்டிடும் சங்கீதம் அந்த கச்சேரி அந்த மாதிரி ஒரு இந்த தக்கத்தாம் தத்தாம்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. அதாவது இதுல வந்து இந்த கணுக்கொண்டினி இந்த மாதிரி பாடல்கள்ல என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னு, அதனால அதெல்லாம் கொஞ்சம் கட்டாயம் போடுங்க. மேடு அந்த நீ மேடுன்னு ஒரு முடுகு மாதிரி சொல்லுவாங்க. முடுகுன்னா ஒரு ஃபாஸ்ட், ஒரு மத்தியம காலம் மாதிரி. ஏன்னா நீ மேடு ஆக்சுவலா நாலு சிலபல், அது ஆக்சுவலா அத ஒரு மூணு குறுக்கி அதை வேற ஃபாஸ்ட் பண்ணி இதெல்லாம் மிருதங்கக்காரர்களுக்கு வந்து ஒரு லட்டு சாப்பிட்ற மாதிரி. ீராமுனி நேடு கனு கொள்கிணி, ஸ்ரீராமுனி நேடு கனு கொள்கிணி, ஸ்ரீராமுனி நேடு கனு கொள்கிணி, ஸ்ரீராமுனி நேடு கனு கொள்கிணி, ஸ்ரீராமுனி நேடு கனு லாரணா கூல ீவ பிரமுல
ಉಳಯ ತಿರುಕೇತಯ ತ್ಯಾಗ ಸಜಮು ಗಪರಿ ಗಪ ಮಗಳಿಗನು ಕೊಲ್ತಿ ಕನಿ ಬಾಪ ಮಾರಿಗಾರಿಗನು ಕೊಲ್ತಿ ಪಂದವ ಮಗಳಿಗನು ಕೊಲ್ತಿ ಕಲಿ ಗಪದ ಕದಿ ಗಪದ ಮಗಳಿಗನು ಕೊಲ್ತಿ ಕಲಿ ಗಪದ ಕಲಿ ಗಣಿ ಗಪ ಮಗಳಿಗನು ಕೊಲ್ತಿ இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த கடைசியில வந்து சேர்ற இடம் ஒத்த சிலபலா இருந்தா கூட மெலடியா அது தாக்கிட்ட தாக்கிட்ட தன்ன வாரித்த. இப்ப இது எது செல்ல மேல சிம்பிளா போயிடும். இது அங்கெல்லாம் சிம்பிளா போயிட்டுருக்கோம். இருக்கணும் தெரியாது, ஆனா எல்லாரும் இப்படிதான் பாடுறாங்க. நானும் இப்படிதான் கத்துனேன். சோ அந்த மாதிரி ஒரு எண்டிங்ல வந்து ஒரு பஞ்ச், அதுதான் ஒருவேளை பின்னாடி வந்து ஒரு கல்பனாஸ்வரம் பாடுறச்சு இல்ல நிறவல் பாடுறச்சு பர்டிகுலரா அந்த முடிப்புக்கு வந்து ஒரு பஞ்சம் கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகுத்துக்குமோன்னு கூட தோன்று. நமோ
పలము అరగించు వేళ పలువనరు పంకించలేద అల నాడు పలము అరగించు వేళ పలువనరు పంకించలేద రామ 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 దక్షసే జగదే
சோ நீங்க இந்த வினராத நான் போடுங்க ரெண்டு வருஷம் இருந்தா அதை ரெண்டையும் போடலாம். இல்லாட்டா நீங்க பாடி கூட அது போடுங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. நாளைக்கு ரிசர்ச் பண்ற வேலைக்கு எப்படி அந்த சாகித்யத்தை எடுத்துக்கணும். ஏன்னா வினராதனா மனைவிங்கிறச்சு வினராத நா மனைவின்னு எடுத்துக்கலாம். வினராதனா மனைவி பிரிச்சுக்கலாம். எப்படி அது வந்து அமைச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக இது உள்ளதான் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அந்த சந்தனி சதா போடுங்க. அது குந்தலவராய் ரகுநாயகா கூட பாடலாம். அது கூட தக்கிட்ட ரகுநாயகா நீ பாத யூக அங்க ஒண்ணு இல்ல நார்மலா போயிடுத்து ராஜீவ முல நேவி அந்த இடத்துல தத்தான்னு ஒரு ஃபாஸ்ட். சோ அந்த செகண்ட் லைன்ல இந்த உத்தராங்க பாட்டுல ஒரு ஃபாஸ்ட் கொடுத்துருக்கேன். ராஜீவ முல நேவி ஜால ஸ்ரீ ரகுநாயகா. சோ வார்த்தைகளை கொஞ்சம் இன்ஃபேக்ட் இந்த நான் பார்த்த வரைக்கும் இந்த கீர்த்தனங்கள் தான் பார்த்திருக்கேன். எல்லாத்தையும் பார்க்கணும். இத ஒரு கன்க்ளூஷனா சொல்ல முடியாது. நிறைய நெடில் சாகித்யங்கள் லாங் சிலபல்ஸ் என்ன சொல்றது ஒரு குறுக்கி என்ன சொல்லலாம் அதுக்கு பண்ணி நிறைய பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த ஒன்றரை கீர்த்தனத்துல நிறையவே இருக்கு பார்த்த வரைக்கும். சோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயம். சரி அந்த ஒரு மீட்டரை அந்த அஞ்சு சாகித்யத்தை எப்படி எல்லாம் கையாண்டிருக்கார், அதுல எங்கெல்லாம் குறுக்கியிருக்க, குறுக்கறதுல எந்த சாகித்யத்தை குறுக்கினாலும் அது வந்து அந்த ராகத்தையோ அல்லது அந்த மீனிங்கையோ அஃபெக்ட் பண்ணாம, அது ரொம்ப முக்கியமாச்சே, இல்லாட்டா வந்து மீனிங் போயிடும். அது இல்லாம அதுக்கு தகுந்தபடி அதை ஒதுக்குற மாதிரி, அந்த ஒதுக்கல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஒதுக்கி பாடுறதுன்னு சொல்லுவா, அதுக்கு நிறைய கீர்த்தனை பின்னாடி சொல்றேன். அது வந்து அவர் நிறைய கையா பாபசாகர முதலே கனே
ಬಲುಗಾಡಿ ಮರುಗು ಜರಿ ಬಾಗರ ಮುದಿ ಗಣೇಶ ಬಲುಗಾಡಿ ಅವನಿ ಜಾದಿ ಗಂಡೆ ಪಯದಿದು ನಿರಗು ನಾಯಕ ಗವನಿಬ ಹಿಗಬಗ ಹರಿಗರಿ ಪಯದಿದು ನಿರಗು ನಾಯಕ ಗಪ ಗಿರದಿಗ ಸರಿದಂತೆ ನಿರಗು ನಾಯಕ ಗಮನಿಬ ಗ ದಿಲಿ ಗ ಪಗ ದಿ ಪದ ದಿ ಗ ದಿ ಹಿರಗುನಾಯ ಗಮನಿ ಗರಿ ಮಗರಿ ದಿಲಿ ಬನಿ ದಿ ಗ ಪದ ನಿ ಮಗರಿ ಮಗರಿ ದಿಲಿ ರಂಬುನಾಯ ನಿರಿ ಬಾರಿ ಗರಿ ನರಿ ಬಾಗರಿ ನರಿ ಬಾರಿ ಬಾಗರಿ ನರಿ ಬಾರಿ ಬಾಗರಿ ಮಗರಿ ರಂಬುನಾಯ ಪರಿ ಬಯಾನಿ ಬದಲಿ ನಗರಿ ಬಯಲಿ ನಲಿ ಬಗಲಿ 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 ನಲಿ ಗಬನಿ ನನಿ ನನಿ ಗರಿ ನನಿ ಬನಿ ನಿನಿ ಗರಿ ನನಿ ಬನಿ ನನಿ ಬದನಿ ಬನಿ ಗಬನಿ ಗನಿ ನನಿ ಬನಿ ನನಿ ಬಗ ಬಗ ನಾಯ ಗನಿ ಗ ರಾಜಿ ಬಮುಜಿ ನೀರ